1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றவற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரலோக பிதாவினம் துதிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். செய்து முடித்த தியாக பலிகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவே. என்னை கனமனும், நான் கனமனுமே நிலையில் இருக்கிறபடி பிதாவை கனத்திற்கென்றே நீங்கள் அழைத்திருக்கிறபடி நான் துதிக்கிறோம். நல்ல தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே உண்மை அறிகிற அறிவினால் இன்னதி மாயம் நிறைத்துப்படும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்யும் எதிர்பார்த்து தூக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மனிதன் ஒரு ஆவி மனிதன், அவனுக்கு ஒரு மனது அல்லது ஆத்மா இருக்கிறது. ஆவியும் மனதும் சரீரம் என்ற கூட்டிற்குள்ளே வாசமாயிருக்கிறது. உண்மையான மனிதன் சரீரம் அல்ல, உண்மையான மனிதன் உள்ளே இருக்கின்ற ஆவி மனிதன். ஏன்? தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதனை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே மனிதன் ஆவி மனிதனாயிருக்கிறான். இந்த உலகத்திலேயே மனிதன் செய்யக்கூடிய அருமையான ஒரு தீர்மானம், ஆவியாயிருக்கிற இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற தீர்மானம். அவிதமாய் இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய ஆவி தேவனுடைய ஆலயமாக செயல்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அநேக சபைகளிலே 2 அப்புறம் மனிதனும் கடவுளும் சேர்ந்து குடியிருப்பார்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அப்புறம் மனிதனும் தேவனும் சேர்ந்து குடியிருக்கிறது இல்லை. இப்பொழுதே நாம் தேவனோடு நினைச்சுகிறோம், வாசமாயிருக்கிறோம், குடியிருக்கிறோம். இன்னொன்றை நான் சொல்லுகிறேன், இப்ப வந்து தேவனோடு குடி இருக்கவில்லை என்றால் 2 அப்புறம் அவரோடு குடியிருக்கிறதை மறந்துவிட வேண்டும். தேவன் இப்பொழுது மனிதனோடு குடியிருக்கிறார். இந்த அறிவு தான் மனிதனுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே வெற்றி தருகிறது. வெற்றி 2 அப்புறம் ஆரம்பிக்கிறது இல்ல, வெற்றி இயேசுவிலே ஆரம்பிக்கிறது. அந்த இயேசு இப்பொழுதே நமக்குள்ளே அவர் குடியிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன் இன்னார் என்ற வெளிச்சம் வரும் பொழுது அறிமுகமில்லை, அவர் வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையிலே குவி ஆரம்பிக்கிறது. உள்ளே இருக்கிற இயேசு அவர் நம்மை நீதிமானாக்குகிற கர்த்தர் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் எரேமியா 23:6. எரேமியா 23:6. இயேசுவின் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நீதி என்ற பதத்தின் அர்த்தத்தை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். தேவ பிரசன்னத்திலே பயம் இல்லாதபடி, குற்ற உணர்வு இல்லாதபடி, தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி, பரலோகத்தின் தேவனோடு தவப்பன் பிள்ளை என்ற உறவிலே நெருங்கி நிற்கின்ற ஒரு சிலாக்கியம்தான் நீதி என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரியில் மரித்தார்? அநீதிமானாயிருக்கும் மனிதன், தேவ சமூகத்துக்கு தூரமானவன், தேவ சமூகத்தில் பிரிக்கப்பட்டவன், தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு திராணியற்ற ஒரு மனிதனுக்காக அவர் அநீதிமானாக மாறி இரத்த சிந்தி பாடுகளை அனுபவித்து அவனை தேவ சமூகத்திலே எந்த இடைவெளியும் இல்லாதபடி நெருக்கமாக நிறுத்தும்படி அவர் கல்வாரி சொல்லி மறித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதன் அவன் நீதியை பெறுகிறான். கிறிஸ்துவே அந்த நீதியாயிருக்கிறார். அந்த அர்த்தம் பரலோகத்தின் தேவனோடு எந்த இடைவெளியும் இல்லாதபடி அவரோடு நெருங்கி உட்கார்ந்திருக்கும் அனுபவம், தகப்பன் பிள்ளை என்ற உறவு. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி பாடுகள் நிமித்தமாக, பாதாளத்தில் ஏற்பட்ட பாடுகள் நிமித்தமாக அவர் மனுக்குலத்தில் சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே அருமையான ஒன்றும் இல்லாத ஒரு அநாதிகளைப் போல ஜீவிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஏற்கனவே இயேசுநாதர் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இயேசுநாதர் சொன்னார் பாருங்க, தமிழ்ல தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க, நான் உங்களை அநாதைகளாக விடேன். ஐ வோன்ட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆர்ஃபன் என்ற பார்த்து கவனியுங்கள். ஐ வோன்ட் லீவ் யூ ஃபாதர்லெஸ், தவப்பு இல்லாத ஒரு பிள்ளையை போல நாங்கள் உங்களை இந்த பூலோகத்தில் விட்டுட்டு அபிதமாக நிற்கதியாக உங்களை விட்டுட்டு நான் செல்லவில்லை. உலப்பிரகாரமான தவப்பன் ஒருவேளை உனக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் மேலான தவப்பன் நான் உனக்கு இருக்கிறேன்.
இந்த உறவை சம்பாதிப்பதற்குத்தான், இந்த நீதியை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். அவர் இயேசுவை ஏற்றுவது மாத்திரமல்ல, இயேசுவின் கல்வாரி பாடுகள் நமக்கு என்ன என்னத்தை சம்பாதித்து இந்த அறிவு வெளிச்சம் இதை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதில் தான் வெற்றியுள்ள கிறிஸ்து விஜயம் இருக்கிறது. அவர் இன்னைக்கு பரலோகத்தின் தேவன், இந்த தகப்பன், அவருக்கு எனக்கு எந்த விதமான இடைவெளியும் கிடையாது. ஆகவே நான் தைரியமா இயேசுவை பற்றி சொல்ல முடியும், என்னை காண்கிறோம் பிதாவை என்ன செய்கிறான் காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நான் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொன்னா, போன வாரத்தை நான் சொன்ன மாதிரி நான் என் ஜபத்தை பாதாளத்துக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆரம்பிக்க வேண்டியதில்லை. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், மந்தாடுகிறோம் மந்தாடுகிறோம், ஆண்டவரே கைவிட்டுறாதே ஐயா கைவிட்டுறாதையும், இதெல்லாம் அருமையான இது, இது பாதாளத்திலிருந்து பண்ண ஜபம், இது வலது பாசத்துல இருந்து பண்ணுகிற ஜபம், அப்பா டேடி குட் மார்னிங், அதாவது எத்தனை பேர் விதமாக அருமையான பல்லவத்தின் தேவனோடு பழகுகிறோம் பாருங்க. நான் அவர் வலது பாசத்தில் இருக்கிறேன், அவர் என்னுடைய இடது பாசத்தில் இருக்கிறார், என் மனைவி கூட அவ்வளோ பக்கத்தில் இருக்க முடியாது, எந்த குடும்பத்தினுடைய எந்த நபரும் இவ்விதமாக பக்கத்தில் இருக்க முடியாது. ஆகவே விடிய காலம் இருந்த உடனே இந்த உணர்வுகள் இவைகள் வெற்றி பாதைக்கு நம்ம கொண்டு போகும்போது திறந்து விடுங்கள். போன வார்த்தை நான் சொன்ன மாதிரி, நான் பட்டிக்காடுயா, நான் ஏழையா, நான் வந்து தாழ்ந்த ஜாதியா, இது இல்லை, இவைகள் அல்ல. இன்றைக்கு நாம் நமக்கும் பிதாவாய் தேவனுக்கும் என்ன உறவு இருக்குன்னு குறித்த அறிவு இவைகள் உடைய பழங்காப்பியே தலைகளாக மாற்றிப்படும் என்று கத்துடைய ஆவியானு சொல்கிறார். பழைவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாதபடி இத்தான எதிர்கால பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிறார். இவளை அறிந்து கொண்டு பழைய கிண்ணறங்கள்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாள் இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்ற உறவுக்குள்ளே அருமையான அறிவுக்குள்ளே வரும்படி ஆவியார் நம்ம அழைக்கிறார். தாழ்ந்து கிடக்கிற மனிதனை உயர்த்துவதற்கு தான் உயரமாயிருந்த அந்த இயேசு இந்த பூலோகத்திலே அவர் தாழ்ந்தார். அவர் சொன்னார், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். ஆனால் அந்த தாழ்விலிருந்து உண்டானவர்களை உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனுடைய வலவாசத்திலே வீட்டுக்கு செய்யும்படி தான் அந்த உயர்ந்த இயேசு ஒரு நாள் கல்வாச்சியில் தாழ்ந்து போன மாத்திரமல்ல, பாதாள வரிந்தனை தாழ்த்தினார். அவர் தாழ்த்து இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினதுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தாழ்ந்த நிலைமையில் வந்திருக்கோங்க, தாழ்ந்த நிலைமையில் வந்திருக்கோம்னா என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, யாருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அல்ல, உள்ள இருக்கிற இயேசு இன்னார் என்னத்தை சம்பாதித்து விட்டார், அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் வெளிச்சம். ஆகவே இந்த காலவெளி அருமையான நீதி குறித்து இன்னொரு சில வசனங்கள் தொடர்பான சொல்ல விரும்புகிறேன், வாசிப்போம். ரோமர் நிருபம் நாலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒரு பாயிண்டை கவனிக்க முடிய விரும்புகிறேன். நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு ஆவியான ஒரு பேர் கொடுத்திருக்கிறார், என்ன பேர் தெரியுமா? பாவியை நீதிமானாக்குகிறவர். எல்லாரும் சொல்லுவோம், பாவியை நீதிமானாக்குகிறவர். நீதிமான் பதத்துக்கு மறுபடியும் அர்த்தத்தை சொல்றேன், பக்கத்தில் வச்சுக்கிறது இவ்வளவுதான், வெரி சிம்பிள். தூரத்தில் கடந்தவனை, துரோகியை, பிசாசு மகனை, தகுதியற்றவனை, அக்கிரமத்திலும் பாவத்திலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து கிடந்தவனை பக்கத்தில் வச்சுக்கிறது, கூட்டி வச்சுக்கிறது, அமிதமாக கூட்டி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டுமானால் கிரயம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் ரத்தத்தை கொடுக்கிறேன், என் ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக அவனை சேர்த்து வச்சுக்கிடும். ஆகவே நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இங்கே பவுல் அவரை அழைக்கும் பொழுது பாவியை நீதிமானாக்குகிறவர், தூரத்தில் இருக்கவன பக்கத்தில் சேர்த்து வைத்துக் கொள்கிறவர். அவை யார் யார் இயேசுக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ பரலோகத்தின் தேவன் பார்வையிலே அவர் ஏற்கனவே அவருக்கு அருகில் இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் அருகிலே இருந்து ஆரம்பிக்கப்பட வேணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பிரசங்கங்கள் பிதாவின் அருகிலே இருக்கின்ற ஒரு நிலையிலே ஆரம்பிக்க வேணும். அவிசுவாச குளிக்குழந்து ஆரம்பிக்க கூடாது. பரலோகத்தின் தேவனை அவமானப்பட்டுகின்ற ஒரு நிலை, இது பெருமை அல்ல, இதுதான் உரிமை, இதுதான் விசுவாசம் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு மிக மிக தேவை இதுதான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாசிக்கலாம் ரோமர் கிரந்தம் 8 அதிகாரம் 30 வசனம். பிதாவாய் தேவனை பற்றி ஒரு சில வசனங்கள் நான் காண்பிக்கிறேன். ரோமர் கிரந்தம் 8 அதிகாரம் 29 வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் பிதாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு பிதாவாய் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயல் குப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை
கனப்படுத்தியும் இருக்கிறார் என்று கவனிங்க. பிதாவாய் தேவனை பற்றி உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே, நான் பிறப்பதற்கு முன்பாகவே, நான் நற்கரியை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக செய்வதற்கு முன்பதாகவே அவர் என்னை முன்குறித்தாராம். எதற்கு முன்குறித்தாராம்? நீதிமானாய் இருக்கும்படி, பக்கத்தில் இருக்கும்படி. அது மாத்திரமல்ல, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முறித்து அவர் அருகிலே இருக்கும்படி திட்டம் தீட்டி அதற்கு இடையில தம்முடைய குமாரனை இந்த போலவத்துக்கு அனுப்பி, என் பையன் எனக்கு அருகில் இருக்கிறதுக்காக நீ என் சமூகத்தை விட்டு என்ன செய்யணும், தூர போகணும், நீ தண்டிக்கப்பட வேண்டும் மகனே, நீ ரத்தம் சிந்த வேணும், நீ கிரயம் கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தாராம், அவர் தீட்டினாராம். அதனால தான் அப்போஸ்தலனை போல் சொல்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், கர்த்தர் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? பிதாவாய் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? பிதாவாய் தேவன் உங்கள் பட்சத்தில் கொண்டிருக்க 300 நாள் உபவாசம் இருங்கன்னு போல, அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து செயல்படுங்கள். நீ ஜபிப்பதற்கும் பாக உபாசிக்கிறதுக்கும் பாக இந்த பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்காம் தீட்டி மடியில் என்று செல்ல மாறனாகிய நீதின் புருடனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அவமானப்படுத்தி அடித்து நொறுக்கி இந்த பெரிய ரட்சிப்பின் நீதியின் திட்டத்தை தீட்டி தேவன் உலகத்தோற்று முன்பாகவே நான் பிறக்கிறதுக்காக காத்து இருந்தாராம். எப்ப இவனை பக்கத்தில் என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். ஆகவே கவனியுங்கள், நம்முடைய தேவன் அருமையான உள்ளே பிதாவாகிய தேவன் உலகத்தோற்று முன்பாகவே நம்மை முன்குறித்து அவருக்கு பக்கத்தில் இருக்கும்படி எல்லா திட்டங்களையும் தீட்டிட்டாராம். ஆகவே நான் செய்த பாவங்கள் அவருக்கு பெருசா ஒண்ணும் தெரியல, கண்டிப்பா என் திட்டம் என்ன செய்ய போகுது, நிறைவேற போகுது. அது 20 நிறைவேறாவிட்டா 25 என்ன செய்யும், நிறைவேறும். மனைவிமார் கவனியுங்கள், ரச்சிக்கப்படாத புருஷன் இருக்கும்போது எந்த நேரம் பீடி பொடி இப்படியே குத்திட்டே இருக்கக்கூடாது. நேகிங் வைஃப்னு சொல்லுவாங்க, வீடு ஓட்டையா இருந்துச்சுன்னா ஒளிகிட்டே இருக்கிற மாதிரி சில மனைவிமார் புருஷனை போட்டு இப்படியே பாருங்க பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞானியாய் சாலமன் சொல்றாங்க. அந்த ஆள் ரச்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம், ஏன், உனக்கே விசுவாசம் இல்லை, நீயும் அதே மாதிரி கத்தரோடு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு இல்லாவிட்ட நாளைக்கு நீ கண்டிப்பா அவங்க கோயிலுக்கு நினைச்ச போற வர போற. காரணம், உன்னை குறித்த ரட்சிப்பின் திட்டம் உன் குடியை காட்டிலும் வெறிய காட்டினது பெரியது. இந்த நீதியின் தேவன் பிதா அவர் எல்லா சாசியில காட்டிலும் பெரியவர். ஆகவே இப்படி விசுவாசத்தை அருமையான செயல்படுத்தும் போது புருஷனுடைய குறைவில பெரிய பெருசுபடுத்தாதபடி கல்வாரியை பெரிதுபடுத்துகிறார் ஒரு மனைவி. அவள் தான் ஞானமுள்ள மனைவி, வீட்டை கட்டுகிறாள். அதாவது கத்துடைய வார்த்தை விசுவாசத்தை அருமையான இல்லை, என் புருஷனுடைய பாவ பழக்கங்களை காட்டிலும் என் நீதியின் தேவன் அவர் பெரியவர், விசுவாசிக்க வேண்டும். உன் செயல் அதை காமிக்கணும், உன் செயல் நீ அதை காண்பிக்க வேணும், மிக மிக முக்கியம் தான், திறந்து கொள்ளுங்கள் கவனி. ஆகவே அந்த அம்மா எழும்பி ஒரு போய் பாஸ்டரா வந்து பொறுப்படுத்தாராம். இந்த அம்மா எழும்பி முதல் சாட்சி, யூ ஆல் ப்ரே ஃபார் ரேண்டல் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் அ மீன் ஃபெல்லோ, இஸ் கெட்டிங் மீனர் அண்ட் மீனர் சொல்லுவாங்களா. எழும்பி, என் புருஷன் ரெண்டாளுக்காக நீங்க எல்லாரும் ஜபிங்க, அவர் நான் உபாச ஜபிக்க 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 அந்த ஆள் மோசமா போயிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. 8 கவனிச்சுட்டே இருந்தாரா இவரு, 8 எழும்பி இந்த அம்மா இதே தான் நினைச்சுதான் சொல்லுதான், என் புருஷன் ரெண்டாளுக்காக ஜபிங்க, நான் ஜபிக்க ஜபிக்க அவன் மோசமா போயிட்டே இருந்தான். ஒரு நாள் இந்த அம்மா எழுந்தான், இவர் சொன்னாரா, எல்லாரும் அப்படி அதிர்ந்துட்டாங்க. ஏன்னா இப்படி பாஸ்டர் எங்கேயுமே பார்த்தது இல்லை, எத்தனையோ பாஸ்டர் வந்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்ல, இப்படி பாஸ்டர் பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த அம்மா அதுல ரொம்ப கொஞ்சம் முக்கியமான அம்மா. உடனே அந்த அம்மா அப்படியே கிட்டுக்கிட்டு நாடி போய் உட்கார்ந்தாங்களாம். அப்படி சொன்னாரா, 4 சாட்சி சொல்றதுக்கு எழுபவே கூடாது. கவனிங்க, பெசாம விட்டுட்டாரான். 1 கழிச்சு அந்த ரேண்டால் பின்பெஞ்சில் வந்து உட்கார்ந்துருந்தாராம் பாருங்க. கோயில் முடிஞ்ச உடனே அவர் ஓடி வந்து பாஸ்டருக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தாராம். பாஸ்டர், நான் வந்து சர்ச்சுன்னா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், சர்ச்சை குறித்து ஒரு பெரிய வெறுப்பு தான் இத்தனை ஆண்டுகள் என் உள்ளத்தில் இருந்தது, ஆனால் இவ்வளவு இன்பமா இருக்குன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு வெறுப்பை ஏத்தனவா என் மனைவி தான், என்னை பிச்சு பிடுங்கி என் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா, மோசமா போயிட்டே இருக்கிய, நரகத்து தான் போவா நரகத்து தான் போவா, நான் யோசித்த இவா போற பரலோகத்துக்கு போற காட்டு நரகத்துக்கு என்ன செய்யலாம் போகலான்னு சொல்லி நான் கோயிலுக்கே வரல. இப்போ 1 என் மனைவி கப்பிச்சுப்புன்னு
அமைதியாயிட்டான். இவர் சொல்லி அங்க போட்ட டோஸ் வந்து இவர் சொல்லலையா பாருங்க. இவர் 4 மாசம் டைம் கொடுத்திருக்காரு, 1 மாசத்துக்குள்ளே வேலை செய்துட்டது. ஏவாள் ஏவாள் சைடு ஏவாள் சைடு கவனிங்க, புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான்னு போடல, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். ஏன் இப்படி பிஹேவ் பண்றோம்னு சொன்னா, அருமையான இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான் இருக்க வெளியே. இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார் உள்ள இல்லாதனால நாமே காரியங்களை கையில் எடுத்து ஒரு ஆளை ரட்சிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். இங்கதான் தோல்வியில் ஆரம்பிக்கிறது. நீ ரட்சகன் அல்ல, கர்த்தர் ரட்சகர். நீ விசுவாசி. எதை விசுவாசி? அவர்பட்ட பாடுகளை விசுவாசித்து எப்போதும் அவருக்கு நன்றி செலுத்தி மரியாதை கொடுக்கின்ற ஒரு விசுவாசி. ராத்திரி புரிச்சு தூங்கிட்டானா, அவன் தலையில நீதியின் ரத்தத்தை தெளித்து, ஆண்டவரே இந்த மனுஷன் தேவன் வலவாசத்துல உம்மோடு கூட நெருங்கி இருக்கும்படி உலகத்தோர்த்துக்கு முன்குறிக்கப்பட்டவன். இப்படி சொன்னா அற்புதம் வாழ்க்கையில நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும். மாறாத பிசாசுகள் கூட மாற ஆரம்பிக்கும் நான் சொல்றேன். அதனால்தான் பேதுரு நினைக்கு சொல்லும் பொழுது மனைவி பெரிய பிரசங்கம் பண்ணாதபடி தங்கள் கற்புள்ள நடக்கையினாலே புருஷர் என்ன செய்யுங்கள், ஆதாயப்படுத்துங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா இருந்தா போதும், இன்னைக்கு சில பிரசங்கம் பண்ணாம அருமையான சும்மா இருந்தாலே போதும் ஆவியான வேலை செய்வார். கவனிங்கள். ஆகவே நம்ம பாயிண்ட் வரும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை பிதாவாயி தேவன் நமக்காக பாவமாக்கினார். பிதாவாயி தேவனை பாருங்க, நாம் வந்து அவர்கிட்ட நெருங்கி இருக்கிறதுக்காக குமாரனாய் இயேசுவை நமக்காக என்ன செய்தாரா? சரியான விதத்தில் இருந்து கொள்ள வேணால் இப்படி வாசிக்கணும், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை நமக்காக அநீதிமான் என்ன செய்தார் ஆக்கினார். நீதிமானாய் இயேசுவை நமக்காக நீதிமான் ஆக்கினார். இவ்வளத்தையும் அவர் செய்திருக்கிறது. நாம பிரயாசப்பட்டதுனால இல்ல அருமையான இல்லை, நாம் அங்கீகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அநீதிமானாக்கி என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். பரலோகத்தின் தேவனுடைய ஒரு நிலையை இந்த காலை வெளியில் நான் சொல்லுகிறேன். கவனி, கூட வச்சுக்கணும்னு சொல்லி உலகத்தோடு முன்குறித்தாரான். ஆகவே இந்த திட்டத்திலே ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படின்னாலே குமாரனை அநீதிமானாக்கி ரத்தத்தை சிந்தி நம்மை அருமையான அவர் நீதிமானாக்கி இருக்கிறது. வாசிப்போம் குமாரனை பற்றி, குமாரனாகி இயேசுவின் நிலை என்ன என்பதை குறித்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 53:11, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் நீதிமான் தம்மை பற்றும் அறிவினால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அநேகரை நீதிமான்கள் ஆக்குவான், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பிதாவாயி தேவன் அருமையான உள்ள உலகத்தோடு என்னை முன்குறித்து என்னை பாவி 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 பாவின்னு சொல்லிட்டு இருக்காம எப்பம் கூட சேர்த்துக் கொள்ளலாம்னு சொல்லி உலகத்தோடு திட்டங்களை திட்டி அதற்காக கொடுக்க வேண்டிய கிரயங்களை கொடுத்து எல்லா நீதியின் திட்டங்களையும் அவர் செய்து முடித்து விட்டு இந்த பிறப்புக்காக காத்திருந்தார். எழுதப்படுகிறது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, என் தாசனாய் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகர் என்ன செய்வார், நீதிமான்கள் ஆக்குவார். அநேகர் என்ற பதம் வேதத்தில் நன்றாக வாத்து பார்த்தீர்களானால் எல்லாரும் என்பது தான் அநேகம் என்ற பதம் வேதத்திலே பல இடங்களிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அது குமாரனுடைய திட்டம் என்ன, அவரை பற்றிய அறிவிற அறிவினாலே இந்த உலகத்திற்கு எல்லா மக்களும் நீதிமான் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அதுதான் அருமையானே குமாரனுடைய திட்டம். அதற்காகத்தான் ஏசி 53 இந்த வசனம் வருது பாருங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் நம்முடைய மீறினத்தின் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தண்டனை இயேசு மேல செய்தது வந்தது. நாம் எல்லாரும் மாடுகளைப் போல வழிதப்பி அவனவன் தந்தன் வழியில போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல நினைச்சார் விளப்பணினார். எதற்கு? என் தாசனாய் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகர் நினைச்சுவார், நீதிமல்லாக்குவார். ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு இடைவெளி இல்லாதபடி அவரோடு சேர்ந்திருப்பதற்காக குமாரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் அதான் பாக்குறோம். அவருக்கு அது இஷ்டம் இல்லை. அவர் சொன்னார், பிதாவே என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல, ஆனா உமக்கு இது இஷ்டம்னு சொன்னா உம்முடைய இஷ்டத்தின்படியே ஆக கடவுது. அநேக மக்கள் என்னுடைய பாடுகள் மூலமா நீதிமான் ஆக்கப்படுகிறது உம்முடைய திட்டம் சொன்னா நான் வந்து இந்த பாடுகளுக்கு என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்குறேன்.
ஆகவே நாம் இன்றைக்கு தேவனோடு அருமையானுள்ள இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருப்பதற்கு திருத்துவம் இவ்வளவு பாடுகள் என்ன செய்கிறது பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தரோடு நெருங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதுதான் பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு அனுபவம் தெரிந்து விடுங்கள். வாசிக்கலாம் எபிரேயர்கள் 12 சீக்கிரம் 24-22 வாசிக்கிறேன். நீங்களோ விசுவாசிகளை பற்றி சொல்லும் போது சியோன் மலை நடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினவளை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். குமாரனுடைய ரத்தத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு நீதிமான்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து ஆபேல், அடுத்தது இயேசு. ஆபேல் பழைய ஏற்பாட்டு நீதிமான், இயேசு புதிய ஏற்பாட்டு மனுக்குலத்திற்கு அருமையான வாழ்வு கொடுக்க வந்த நீதிமான். வாசிக்கலாம் ஆபேலை பற்றி ஒரு வசனம், 10:23-35. நீதிமானாகிய ஆவேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகி சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான ரத்தப்படி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆவேல் ஒரு நீதிமான், ஆனால் அவன் பழைய ஏற்பாட்டு ஒரு எல்கைக்கு உட்பட்ட நீதியுடையவனாயிருந்தான். அந்த நீதி ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிங்க, புதிய ஏற்பாட்டு அருமையான நீதிமான்களின் தலைவராக வந்த இயேசு, அவர் நீதிமானாகவே இந்த உலகத்தில் பிறந்தார். காரணம், அவர் யோசேப்புக்கு பிறக்கவில்லை, அவர் தேவனுக்கு பிறந்தபடினாலே அவர் பிறப்பிலிருந்தே அவர் நீதிமான் போய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நீதிமான். அவரை பற்றி ஒரு வசனம் வாசிப்போம், மத்தேயு சுவிசேஷம் 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இயேசு பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் 27-24, கலகம் அதிகமாயிருந்தே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு அருமையானவில்லை நீதிமான். அது மாத்திரமல்ல, ஒன்று பேதின் புஸ்தகம் 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக எப்படி நீதிமானாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமான், ஆபேல் ஒரு நீதிமான். இங்கே ரெண்டு பேருடைய ரத்தத்தை குறித்து ஆவியான சொல்லும் பொழுது ஆபேல் ரத்தம் பரலோகத்தின் தேவனை பார்த்து பேசினது என்று எழுதப்பட்டது. என்ன பேசினது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:9 இல்லை 8 வாசிக்கிறேன். காயின் தன் சகோதரனாய் ஆபேலோடு பேசினான். இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தின் தேவனுடைய காதுகளில் அந்த சத்தம் விழுந்து ரத்தத்தினுடைய சத்தம். என்ன சொன்னான்னு சொன்னா, ஆண்டவரே நீதிமானாயி என்னை என்னுடைய சகோதரி அநியாயமா என்ன செய்துட்டான், கொன்னுட்டான், நீர் வந்து நியாயம் செய்யும் என்ற அவ்விதமாக அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் இங்க நீதிமானாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்திலே உள்ள கிருபாசனத்திலே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தேவன் வாசமாயிருக்கிற ஆசனத்திலே தெளிக்கப்பட்ட அந்த இயேசு ரத்தம் பரலோகத்தின் தேவனை நோக்கி அதுவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பிதாவே அநீதிமானா இருக்கிற இந்த மக்கள் நீதிமானாய் என்னுடைய ரத்தத்தினாலே உம்மோடு கூட என்ன செய்யட்டும், எந்த இடைவெளியும் இல்லாதபடி அவள் நெருங்கி சேரட்டும், அவர்களை நீதிமான்களாக்கும்,
அருகிலே அவர்களை வைத்துக் கொள்ளும். பிதாவை தேவன் கேட்கிறார், எத்தனை பேரை விதமா வைத்துக் கொள்ளலாம்? எல்லாரையும் விதமான விஷயம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளும். இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனுக்கும் அருமையான உள்ளே பரலோகத்தின் தேவனோடு இவ்வளவு நெருக்கமான வாய்ப்பை தான் கல்வாரி இந்த அர்த்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விசுவாசிக்கிற எவனுக்கும் இது பலிக்கும். எவனும் அருமையான நிலைக்கு தவ பண்ணிட்ட பிள்ளைய போல அனாதையை அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மகா பெரிய பாவி என்று நாம் நினைக்கிற மனிதனுக்காகவும் அந்த ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறது, இந்த மாதிரி நீ வந்து அனாதையை மாதிரி சுத்தி திரிவது என்னுடைய திட்டம் அல்ல. நீ பரலோகத்தின் தேவனோடு தவப்பனோடு நெருங்கி இருக்கலாம். செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம் பாருங்களாகவே. ஆபேலும் பேசினது, அந்த ரத்தம் பேசினதை பார்க்கலும் இந்த ரத்தம் என்ன செய்தான்? நல்லமானதை பேசுகிறது எழுதப்பட்டிருக்கு. இயேசு ரத்தம் நல்லது அருமையான நமக்காக பேசிக்கொண்டே இருக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் எருசலேம் மீதியில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், பிதா இவர்களுக்கு மன்னியும் சொல்லித்தான் எருசலேம் வீதிகளில் பூராவ இருந்து பேச நினைக்கும். பூலோகத்துல பரலோகத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இவர்கள் தூரமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எமோத்தில் அவர்கள் நெருக்கமாயிருக்கி நான் சிந்தப்பட்டிருக்கிறேன். பிதாவில் நெருக்கமான செய்யும் வைத்து. ஆகவே குமார் இயேசு கிறிஸ்து வாஞ்சியும் ஒரு தாகமும் என்னன்னு சொன்னா, அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வீண விடக்கூடாது. கர்த்தரை விட்டு பிரிந்திருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அவள் கர்த்தரோடு கூட இணைந்தனும் என்பதற்காக இயேசு ரத்தம் வாசிக்கலாம். இன்னும் ஒரு சில வசனங்கள், ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட கோபாக்கனைக்கு நீங்களாராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல அல்லவா? ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, இனி நாம் எதினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தை. எபிரேயர் 12 எழுதப்படுது, அந்த ரத்தம் நன்மையானவளை பரலோகம் செய்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் பாவியமார்க்கனாய் அலைந்து கொண்டிருந்த நாட்கள்ல கூட அந்த இயேசுவின் ரத்தம் வாசலத்திலிருந்து பிதாவை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருந்தது. பிதாவை இவனை எடுத்துக்கொண்டு, இவன் இந்த மாதிரிக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, என்ற சுவிசேஷத்தை சுமக்கிறதுக்காக இவன் உருவாக்கப்பட்டவன். கிரயம் கொடுக்கப்பட்டாயிட்டு ரத்தந்தி ஆகிவிட்டது, இவனை மானாக்கி கொள்ளும். இவ்விதமாக தான் அந்த ரத்த நிச்சயம் பேசிக் கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை கேட்டு தானாவாயி தேவன் என்னை நீதிமான செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். கவனி ஆகவே தான் அநேகங்களில் நம்ம சத்தத்தை காட்டணும். இன்னைக்கு பரலோகத்தில் வேறே சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அறிவு நமக்கு அடிக்கடி வர வேண்டியதாக இருக்கிறது. ரத்தம் பேசுகிறது, ஆவியானவர் பேசுகிறார், மாறன் வல்லபாஸ்திருந்து பேசுகிறார், பேசுகிறது. இவளெல்லாம் மிக 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 முக்கியம். இமேலே விசுவாசம் வைக்கிற விசுவாசி தான் கர்த்தத்திலிருந்து கனத்தை பெறுகிறான். அநேக மக்கள் நாம் நாங்கள் ஜெபம்னோம், எங்க சத்தத்தை கேட்கலையே. நீங்கள் முதலாவது பரல கேட்கிற சத்தங்களுக்கு என்ன செய்யுங்கள்? சரி, கவனியுங்கள், கவனி. ஆகவே அந்த சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு ஒரு நாள் மார்க்கனா அறிந்திருந்த என்னை இருந்த என்னை நீதிமான் ஆக்கினார். இப்போ ஆவியானவரை பற்றி ஒரு சில வார்த்தை காண்பிக்கிறேன், வாசிப்போம். யோசேஷம் 16:16, போன வார்த்தையிலே காண்பித்த பகுதி 8 வாசிக்கிறேன். பரிசுத்தவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்ப 10 இனி என்னை காணபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போயினால் பரிசுத்த ஆவியான நீதியை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். போன வார்த்தையில் சொன்ன சொல்றேன், நீதிமானா இந்த போலத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் அன்மனாய் மாறினார், கல்வாரியிலே மறித்தார், அடக்கமனப்பட்டார், பாதா சென்றார், அதுக்கப்புறம் இவங்க பார்க்க முடியல. ஆனால் அவர் இவர்களுடைய பாதாள நிர்மாணாக்கப்பட்டு பரலோகவனோடு மறுபடியும் பிரிக்க முடியாது. அப்பா பிள்ளைங்கிற உறவிலே அவர் தேவனுடைய வலவாசலில் உட்கார்ந்தார். அவர் பாவிகளுக்காக நீதிமானாக்கப்பட்டபடியினாலே இன்னைக்கு ஆவியான ஒரு பாவியை பார்த்து சொல்றான், நீ அந்த மாதிரி அப்ப செய்ய முடியும், ஒட்டி இருக்க முடியும், நீ அனாத மாதிரி இந்த மாதிரி சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில பாவங்களுக்கும் பெய் கோளாறுகளுக்கும் சூன்யத்துக்கும் அடிமைப்பட்டு காலத்துக்கு முன்னாலே சாகும்படி உருவாக்கப்படல, வாழும்படி பரம் உனக்கு திட்டம் தீட்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னை காணாத அப்படின்னா ஆவியானவர் கண்டித்துவார். என்ன கண்டித்துவார்? நீங்கள் இந்த கண்களாலே காண முடியாதையே, உங்களுக்காக நீதிமானாய் தேசமத்தில் பிரிக்கப்பட முடியாதபடி அவ்வளவு வாசத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் நீதிமானாகக்கூடிய புகழ் ஒவ்வொரு சனமும் இந்த உலக வாழ்க்கை இதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திலிருந்து ஆவி பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ முடியாது, மாற முடியாது. ஆகவே தேவாவியான என்ன சொல்றாமா, அடா நீதிமானே, உன் சாராய கடையை காட்டிலும் இந்த இயேசுவின் ரத்தம், உன் சாராயத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் இது.
நீ அறிவில்லாம அந்த மாதிரி சொல்லிடுற. ஆனா பரலோகத்தின் தேவன் ஏற்கனவே என்ன செய்கிறார், நேசிக்கிறார். உனக்காகவும் திட்டம் என்ன செய்யிருக்கிறது, தீட்டப்பட்டிருக்கிறது. நீ நரகத்துக்கு இந்த உலகத்துல நரகத்தை அனுபவிக்கத்தான் நரகத்துக்கு போற காரணம் உன்னுடைய அறியாமலிய. பரலோகத்தின் தேவன் இதுவரைக்கும் இல்ல கைவிடவில்லை. சர்வ உலகத்துக்கும் சத்தம் அப்படித்தான் கேட்டுக்கிறது. நான் சொல்றேன், ஆகவே அருமையில் கவனியுங்கள். வாங்கலாம் ஒரு சில ஏசியத்திற்கு 61 அதிகாரம் 1 வாசிக்கிறேன். காய் தேவனுடைய ஆவியான வெண்மையில் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சேஷ்டை அறிவிக்க கர்த்தரை நியமனினார், இருதய நடவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சித்தவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர் கட்டவிழ்த்தலையும் கர்த்தருடைய அன வருஷத்தையும். அப்புறம் என்னது, நம்முடைய தேவன் நீதியை சட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவரை பார்த்துட்டு இருக்கும் பாரு, ஆவியானவர் இன்னைக்கு இயேசுவின் மேலே இருந்து இயேசுவின் தலையில் இருந்தாராம். அந்த ஆவியானவர் சில காரியங்களை அருமையானவர்களே மக்கள் பார்த்து சொல்லும்படி அவருக்கு சொன்னாரா, என்ன தெரியுமா, நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நரம் கொண்டவர்களுக்கு காட்டும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுபடுக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், கட்டுண்டவர்களுக்கு கவிழ்த்தலை கூற என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய யூபிலி வருஷம் விடுதலை அதை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம். அப்புறம் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூற இந்த ஆவியானவர் இயேசுவின் தலையும் தரம் பாருங்க. நீதி நாள நீதியை பற்றி பேசிட்டு இருக்கும் கவனி, ஒரு ஆள் தலைமையில இருந்தா அவர் வந்து நீதியின் நாளை அருமையான மக்களுக்கு அறிவிக்கிறார். நீதியின் நாள் எது தெரியுமா, இயேசு கல்வாரி செலுவிலே அடிக்கப்பட்டதுதான் நீதியின் நாள். தெரியாட்டா தெரிஞ்சு நீ செலவு பாத்தீங்கன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே கற்காந்திருப்பார், நியாயம் தீர்த்து நரகத்துக்குள்ளே தூக்கி விடுவார் அந்த நீதியின் நாளிலே. அதுக்கு முன்னால அருமையான பெரிய நியாய தீர்ப்பு நடந்தது நடந்தது தெரியுமா, கல்வாரி செல்வர் அன்றுபாக அது நடந்தது தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம் 3 வாசிக்கிறேன், 3 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு வழிபடுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சீவு பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணநாளவை ஆகும், கரடானவை சமமாகும், மாம்சமான யாவரும் ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டு ஏசியா தெற்கு திருச்சின் ஆகம திடீர்கிற பிரகாரம். ஏசியா தெற்கு புஸ்தகம் 40:1 வாசிக்கிறேன், இல்லை 3 வசனம் முதலாக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை பண்ணுங்கள் என்றும், பள்ளமல்லாத்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவியாகி கரடுமொழி சமமாக்கப்படும் என்றும், கர்த்தகிமே வெளியரங்கமாகும், மாம்சமான யார் ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கதை வருது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது ரெண்டு பகுதியும் ஏன் வாசு காமிச்சோம்னா, இந்த பகுதி ஆளாய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதி ஆளாய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களை குறிக்கிறது. அது தீர்க்கத்தரிசனமா சொன்னா லூக்கா ஏசியா இருந்ததை எடுத்துனா இயேசுவின் நாட்களே வேறிட்டு அதே இடத்துல என்ன எழுதியிருக்கு பாரு, வாசிக்கல இப்போ 2:42, எருமையுடன் பச்சமாய் பேசி போர் முடிந்தது என்றும் அதன் அக்கம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களிடம் சொல்லுகிறார். 1 என் ஜனத்தை ஆற்றுங்கள், எர்சன் பச்சமாய் பேசி அதன் முடிந்தது என்றும் அதன் அக்கிரம நிவர்த்தி என்றும், அது தன் சகல நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று கூறுங்கள். என்னன்னு சொன்னா, மட்ட ஆறுதலா பேசு, பாவத்துக்காக கர்த்தர் கொன்னு விடுவார் சொல்ல, உன் பாவத்திற்காக இயேசு என்ன போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார், அக்கிரமம் செய்து நீ அடிக்கப்பட்டது இயேசு, உடம்பும் நிவர்த்தி ஆயிற்று, எப்படி ரெட்டிப்பாய் இயேசு அதற்கு தண்டனிடார் அனுபவித்தார். இதுதான் ஆவியான் செய்கிறாரா சொல்லுகிற அவனிங்கள். இதனால தான் அருமையிலே நாம் வந்து ஒரு ஆழ்கிட்ட போய் சேர்த்து சொல்லும்போது எவ்விதமாய் உருவம் என்பது மிக மிக முக்கியம். நீ சில சொல்றாங்க, நான் ஓடி ஓடித்தான் ஊழியம் செஞ்சு பார்க்க, ஆத்மா ஒன்று ரசிக்கப்படலைய, ஓடி ஓடிப்பு என்ன சொல்லுகிறீர்கள், அதுதான் மிக மிக முக்கியம். இங்க போட்டிருக்கு என்ன செய்யுங்கள், ஆற்றுங்கள் திங்கள், உன் பீடிய பொடியை காட்டணும், குடிய காட்டணும், தேவனுடைய நீதியின் திட்டம் அது மிகவும் இது. அறிவில்லாமல்லாம் இப்படி இருக்க ஒழிய கல் விசுவாசிப்பாயானால் உன் வாழ்ல செழுமையும் பதமும் உண்டாகும் சொல்ல வேணும். இதுதான் உள்ளே ஆவியானவர் தலைமையில் சுகிற ஒன்று. அந்த ஆவியானவர் வரும் பொழுது பாவம் ஏற்கனவே நியாயப்பட்டு விட்டது, நீ ஏற்கனவே கல்வாரி செல்வே சம்பாதிக்கப்பட்டது, இன்றைக்கு தேவனால் நம்முடைய நீதி இருக்கிறார்,
அவர் அநீதியாய் தண்டனை அனுபவித்து இன்றைய சமூகத்தில் தைரியமாய் நம்மை பிணைத்து விடும்படி ஏசுதீமானாய் மாறி இரட்டிப்பான தண்டனை அனுப்பி இருந்தார். இதைத்தான் ஆவியான எழுதப்பட்டது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவிலே நம்முடைய இதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்கு? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆள் அருமையான இல்லை அணுகும் தேவ அன்பு. இவைகள்தான் அன்பு ஒரு காலம் நினைசியாது ஒழியாது, மற்றெல்லாம் ஒழிஞ்சு நம்முடைய மாம்ச வைராக்கியங்கள் அருமையா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாதே. பேத்து எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாதே. தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். காலையில் நான் ஊழியத்தை பற்றி பேச முடிக்க போறேன். நம்முடைய ஊழியங்கள் தேவனாலே தேவ நீதியினால் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நமக்காக அடிக்கப்பட்டு கிரயம் கொடுத்து ரட்பான தண்டனை அனுபவித்து தீர்த்தார். எந்தெந்த அச்சாணி இந்த ஆதாரத்தை செய்யப்படும் போது மாத்திரமே உள்ள ஆத்மாதாயம் அங்கே நடக்கும் என்பதுங்கள். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாதே. கோபல தாய்மார் தவப்புமார் கவனிங்க, வாலிப பையன் மனந்திரம் இருக்கான்னு சொன்னா விசுவாசத்தினால்தான் அவர்கள் அந்த கிறிஸ்துக்களை வழிநடத்த வேண்டுமே ஒழிய தவாயும் சேர்ந்து போட்டு எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க மிளகா அப்பச்சல் போடுறதுன்னு. மனந்திரமாக மகன் வரன் போனான்னு திட்டுன்னு பைபிள போடல. கவனிங்கள் அருளே, தேவன் கிரியேஷன் இந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. யாங்கிச்சோ ஒரு அம்மா வந்தாங்களாம், வந்து ஓன்னு அழுதாங்க, ஐயாலி உமகா ஓடிட்டா வீட்டை விட்டு. ஒரு மாத்திரமல்ல அவருடைய ஷார்ட் வெளியே செல்ல முடியாது, வெக்க கேடு. நானும் அடிச்சு பார்த்துட்டேன், கெட்டு பார்த்துட்டேன், எது இதையோ செய்துட்டேன். இவர் சொன்னாராம், விசுவாஸ்து பார்த்தீர்களா? கண்ணீர் விட்டு பார்த்துட்டேன். இல்லை இல்லை, விசுவாஸ்து பார்த்தீர்களா? இவர் சொன்னாராம், விசுவாசங்கிறது வேற போட்டு அடிக்கிறதும் இல்லை, சும்மா கண்ணீர் விட்டு ஓன்னு அழு இல்லை. விசுவாசம் என்ன இவ்விதமாய் சுத்தி தெரிகிறது தேவனுடைய திட்டம் இல்ல. இந்த பிள்ளையை ஆட்டி அழைக்கிற பிசாசிலும் பிதா குமார் சுத்தாவியானவர்கள் பெரியவர்கள். பிதாவுடைய திட்டம் பெரியது, குமாரனுடைய திட்டம் பெரியது, ஆவியானுடைய திட்டம் பெரியது. ஆகவே அது மாதிரி வாஸ்து கவலைப்பட்டு இந்த மாதிரி ராத்திரி போய் தூங்காம மண்டையை பிச்சுட்டு இருக்கிறத முதலாக நிறுத்து. நிறுத்திட்டு ஆண்டவரே, இவ்வளோ என் பிள்ளை பிறக்கிறாடி இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை தீட்டினவர். இன்றைக்கு அந்த ரட்சிப்பு அந்த பிள்ளை எவ்வளவு ரட்சிப்பளவு நிச்சயம் அவிதமா நிற்கிற துதிக்க ஆரம்பின்னு சொல்லி சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க எந்த தெருவு எந்த ஆள் கூட அந்த மாதிரி போகுதுங்கிற முதலாவது மனதிலிருந்து களையுங்கள். வேத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கற்புள்ளவைகளோ அவைகளே முதலாவது என்ன செய்யுங்கள், சிந்தியுங்கள். பிள்ளையை பற்றி நல்ல எண்ணத்தை மனதிலே வளர்த்து விடுங்கள், திரும்புங்கள். ரத்தத்தினாலே முதல்ல நீ கழுவப்படுவோம் மனதை பிடித்து உயர்ந்த எண்ணம் மனதில் வரட்டும். என்னுடைய பிள்ளை வேத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்தாவியாரம் நிறைந்து ஆலயத்துக்கு வர்றது மாத்திரமல்ல, அநேகமான ஒரு கருவியாக கர்த்தர் பிதாக்குமார் பரிசுத்தாவியாரம் உபயோகம். நீ விசுவாசி முதல்ல அப்படி சிந்தி, அப்படி பேசு. ஒரு ஊழியக்காரட்டியா போய் என் பிள்ளை வே உபச்சாரின்னு சொல்லிட்டு தெரியாத, முதல்ல வாயை நிறுத்து, நீ மூடு. நீ வாயாலேயே உபச்சாரி உபச்சாரி உபச்சாரின்னு ஊர சொல்லிட்டு இருக்க, ஆயிரம் இடத்துக்கு எழுதி போடுற உபச்சாரின் சொல்லி. ஆனா பரலோகத்தின் தேவன் சொல்ற, அவள் நீதிமான், அவளுக்கு அசந்தப்பட்டிருக்கிறது, அவளுக்கு திட்டம் திருக்கிறது. நீ மாறு முதலாவது கவனியாகவே. இன்னும் ஒரு நேரம் என் பிள்ளை நீ என்கிட்ட வந்து நிஜியாத சொல்லாதமா, அது பரலோகத்தின் தேவனுக்கு ஆகுமா, என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ அம்மா சொன்னாங்களா, நான் மாறுறேன். மேல் கத்தரை துதிக்க ஆரம்பித்தார்லாம். கொஞ்ச நாள் கழித்து அவர் சொல்லுகிறார்கள், ஒரு டான்ஸ் கிளப்ல ராத்திரி 12 மணிக்கு இவங்க கூடயோ சேர்ந்து ஆடிட்டு ஆடிக்கொண்டு இருக்கும்போது என்ன தெரியாத ஒரு கசப்புல ஏற்பட ஆரம்பித்துதான். எந்த பாத்தி தண்ணீரை போல பருக வேண்டும் யோசித்தாலோ என் மேலே வெறுப்பு ஆரம்பித்து வர வெறுப்பு வர ஆரம்பித்து. யார் யார் அவங்க கூட பழக்கமா இருந்தாங்களோ எல்லாரும் கசக்க ஆரம்பித்துதான் அவளுக்கு. ஒன்றின்றைக்கு ராத்திரி இப்பவே நான் வந்து பஸ் எடுத்து என் தாய் போறேன், என் வீட்டு வாசல் என் தாய்கிட்ட வெளியே மன்னிப்பு கேட்க போறேன், அவளை நினைத்தால் இந்த உலகத்துல வாழ போறேன், இல்ல அவ காலடியில என்ன சாக போறேன். யோசித்து பாருங்க, ஆவியானுடைய கிரியை மாதிரி வீட்டு வாசலுக்கு வந்தாலும் அந்த உடனே இந்த தாய் இந்த பாஸ்ட் சொல்லி தாய் சொல்லி கொடு பாஸ்டர் சொல்லி இந்த மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாராம் பாருங்க. இது வரைக்கும் அவன் சொல்லியிருந்தாலும் என் வீட்டு பக்கத்திலே வரக்கூடாது, அங்கேயே செத்துரு அடனே நாங்கள் வரமாட்டோம். இப்போ சொன்னாலே உள்ளவா தின நேசிக்கிறார், உனக்கா திட்டப்பட்டிருக்கிறது. மகளுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டவர்கள் தெரியாது. எனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும்படி திட்டமிட்டு இருந்தா மக வேசியாவே இருந்தாலும் இல்லை, நான் வந்து தேவனுடைய திட்டத்தோடு சேர்ந்து கோபன போறேன். மனிதனுடைய தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாடே. தேவனுடைய நீதி என்பது தேவன் பக்கத்தில் வந்தது. நம்ம கோபப்படுறதுனால மக்களுக்கு வழிநடத்த முடியாது. ஆகவே மகளே உள்ளே வாழ்ச்சி. அந்த பிள்ளை காலடியில் வந்து விழுந்து அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்
அடுத்த வாரம் பரிசுத்தாவின் விஷயம் பெற்று சபையில பெரிய ஒரு பெரிய லீடரா இருக்கு சொல்றாரு. நீங்கள் ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, இவளெல்லாம் அறிந்து கொண்டு அவிதமா கோஆபரேட் பண்ணணும், கர்த்தரோட சேர்ந்து ஒத்துழைக்கும் பொழுதுதான் ஆவியான வீட்டுல வேலை செய்யறாரு. சும்மா லோ லோ லோனு அழுதால் அருமையான காரியம் நடக்கிறது இல்ல. இன்னைக்கு மக்கள் இவ்வளவு அழுதுட்டோம், இவ்வளவு ஆடிட்டோம், விசுவாசி எழுங்கள்னு போடல, விசுவாசிங்கிறது உண்டு, விசுவாசி உனக்கு ஆக கடவுது. ரெண்டு குழந்தை புஷம் 11 மணி, ரெண்டு குழந்தையர் 11 அதிகாரம் 15 வசனம், 14 வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சுத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் ஊழியக்காரனும் நீன் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியலுக்காக இருக்கும். இந்த பாதத்தை கவனி, நீதியின் ஊழியக்கார். அப்போ சொன்ன பவுல் குரலாம் எழுதிட்டு போகும்போது விஷயமாக முழு நே புதிய ஏற்பாட்டு ஊழியர் பற்றி பேசும்போது நீ ஊழியக்காரர் என்று அவர் விதமாக எழுதி கொண்டே போகிறார். நீதி என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன், மக்களை பிதாவாய் தேவனிடத்தில் கொண்டு வந்து என்ன செய்யறது, நிறுத்துறது. அப்ப புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்ன ஊழியம், நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்லி தருமையான இல்லையே. எத்தனை பேரை பிதாவாய் தேவனிடத்தில் கூட்டி விடலாம், எத்தனை பேரை பிசாசின் கரத்திலிருந்து பிடிங்கி எடுக்கலாம், எத்தனை பிரிக்கப்பட்ட மக்களோடு சேர்த்து விடலாம். இந்த வைக்கியம் வாஞ்சியோடு தான் சாட்சி செய்யணும் ஆரம்பிக்கணும். இந்த வைராக்கிய வாஞ்சி ஒரு தரிசன ஒரு திட்டத்தோடு தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. எனக்கு கவனிங்கள், ஆகவே நீர் ஊழியக்காரன் சொன்னா அவருடைய தன்மையே பிரிக்கிற மக்களை தேவனோட என்ன செய்யறது, அதுதான் ஊழியம். ரெண்டு கொஞ்சம் புஷம் 5 அதிகாரம் 20 வாசிகள், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்துகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள், கிறிஸ்து நிமித்த உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஊழியத்தை பாருங்க, என்ன ஊழியம் செய்யறாரா, பாவிகளே தேவனோட என்ன செய்யுங்கள், ஒப்புரவாகுங்கள். அவருடைய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற அறிவினத்தினால அலைஞ்சிட்டு தெரிய அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறேன் நான் என்ன செய்யவில்லை, புறம்பை தடுவதில்லை. உன்னுடைய எந்த பாவம் இல்லை, உன்னுடைய எண்ணனையும் தடையா இல்லை, உன்னுடைய அபிசுவாசம் தான் என்ன செய்யறது ஆயிருக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. தேவனுடைய பார்வையில் பெரிய பாவி சின்ன பாவியாது, மனிதர் தான் பெரிய சின்ன பாவம் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் போரெல்லாம் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து அம்பாசடர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய அம்பாசடர் பூலோகத்திற்கு பாவியில் சொல்றாரா, தேவனோடு என்ன செய்யுங்கள், ஒப்புரவாகுங்கள், தேவனோடு வாங்குங்கள், மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் லார்ட், தேவனோடு நண்பர்கள் ஆகுங்கள். தேவனுடைய துரோகியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவனுக்கு தூரமா இருக்க வேண்டியம் இல்ல, தேவனோடு இணைந்து சேரலாம். அதற்கான திட்டம் எல்லாம் திட்டப்பட்டு கிரயம் கொடுத்து ஆகிவிட்டது. பிதாகுமான் பரிசுத்தாவியான் ஏற்கனவே நீதியின் திட்டத்தை முடித்து விட்டார்கள். இதுதான் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதி அவசியமாய் கொடுக்கப்படுகிறது. ரோமர்கள் 7 அவசனம் 17, அல்லாமலும் ஒருவனுடையதினாலே அந்த ஒருவன் மொழி மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பூரணத்தையும் நீதியாய ஈவின் பூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏர்சி எனும் ஒருவராலே அடைந்து நினைவார்கள் ஆளுவார்கள். நம்முடைய பாயிண்ட் என்ன, நீதியாகிய ஈவு ஆங்கிலத்திலே கிஃப்ட் ஆஃப் ரைஷ்னஸ் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு விதமாக ஒரு மனிதன் சேர்வது ஒரு ஃப்ரீட்டு. இந்த கிஃப்ட் மேல அள்ளிட்டு போய் இலவசமாய் கொடுக்கிறது தான் ஊழியக்காரர் கர்த்தர் மனுஷார் அழைத்திருக்கிறார். ஆகவே இன்னொரு வாசிப்போம், ரெண்டு குழந்தையர் 3 அதிகாரம் 9 வாசிக்கிறேன், ஆக்கணிப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் என்னது, நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை ஆவியான சொல்லும் போது இது நீதி என்ற ஊழியம் சொல்றாரு. மறுபடியும் சொல்லு, நீதி என்பது பிதாவாய் தேவன் பிரிய முடியாத நீதியிலே மனிதரை சேர்த்து வைக்கின்ற ஒரு நிலை. ஆகவே புதிய ஏற்பாட்டு ஊழியமே பேரு என்ன, ஊழியம் நீதியின் ஊழியம். அந்த ஊழியக்காரருக்கு என்ன பேரு, நீதியின் ஊழியக்காரன். ஊழியக்காரன் சொன்ன முழு நேர ஊழியக்காரரை பற்றி நான் பேசல, யார் யார் சுவிசேஷம் எழுதுகிறார்களோ எல்லாரும் பகுதியக்காரர் தான், எல்லாரும் ஊழியக்காரர் தான். கவனிங்கள், நம்ம ஊழியமே நீதியின் ஊழியம். மக்களை எப்படி கத்திரத்தில் சேர்த்து விடலாம், பார்க்கலாம் அவங்க எவ்வளவு பாவின்னு சொல்லி மைக்ரோஸ்கோப் வச்சு இப்படி பார்த்துட்டு கணக்கெடுக்கிறக்கா கத்திரம் அனுப்பவில்லை. கல்வாரியிலே தீட்டப்பட்ட நீதியின் திட்டம் அது எவ்வளவு பெரியது என்பதை பிரசன்ட் பண்ணுவதற்கு அருமையான கத்தன் மலைதா. ஆகவே இந்த ஊழியமே நீ ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை பற்றி சொல்லு, அது நீதியின் ஊழியம் இருந்தாலும் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சம்பாதிக்கப்பட்ட நீதியாயிருந்தாலே அது வந்து ஒரு எழுகிக்குட்பட்ட ஒரு யாத்தான் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு அது எழுகிக்குட்படாத நீதி.
தேவனிடத்தில் இதுக்கு மேல நெருக்க மனிதன் சேரவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. பரலோகத்தில் சொல்ல வலது பக்கத்துக்கு சேரல, வலதுபுறம் குமாரனையும் பிதாவையும் பிரியாது, ஒரு நீதிமானையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. இயேசுவும் அவ்வளவு உறவு உண்டாகிருக்கிறது. ஆகவே அவர் சொல்லு எப்படியாக மகிமைப்பட்டிருந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அப்போ சொன்ன பவுல் பாருங்க எவ்வளவு ஒளிஞ்சிருக்கிறாரு. அவர் பழைய ஏற்பாட்டில் இருக்க எலிசா, எலியா, மோசே, தாவீது, அக்தர்கள் அவர்கள் எல்லாரும் திறந்து மகிமையை பெற்றார்கள். ஆனா எனக்கு அதிகமான என்ன செய்யறது இருக்கிறதுன்னு சொல்றாரு. என்ன பவுல் இவ்வளவு இவ்வளவு பெருமையா பேச, பெருமை அல்ல, நீ குறித்த வெளிப்படுத்தல். ஆகவே ஊழியத்துக்கு பேரே நீதியின் ஊழியம் என்று அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில வசனம் வாஸ்து முடித்து விடுவோம். ரோமருக்கு நிருபம் 14 அதிகாரம் 17-18. தேவனுடைய ராஜ்யமும் குடிக்கும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலும் சந்தோஷமாயிரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஊர், அவருடைய சபை, கிறிஸ்தவச்சம், இவளை பற்றி கத்த சொல்லும் போது இந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது என்னது? அது நீ பிதாவாய தேவனோடு எவ்வளவு இருக்கிறோம், அவருக்கு நமக்கு உறவு என்ன, இந்த உறவை சம்பவத்திற்காக இயேசு எவ்வளவு கிரயம் கொடுத்தா, தேன்பு நன்றி உள்ள ஒரு ஜீவியம், பிதாவாய் தேவன் தேவனோடு பிரிக்க முடியாத ரீதியிலே எப்போ ஒன்றித்திருக்கிற ஒரு நிலை, அங்கிருந்து ஜபித்து பதிலை பெற்று மனுக்கு வாழ்வு கொடுக்கின்ற நிலை, வருக்களை அருமையால் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு கருவியாக இருக்கின்ற ஒரு நிலை. இது பாதாளத்துக்குள்ள வந்து கெஞ்சிட்டல, பலது வாசல உட்கார்ந்து தேவன் நம்பிக்கைப்பட முடியாது இல்லையே. தேவனுடைய ராஜ் நீதியும் அங்கதான் ஆறுது. அது நீ புசிக்காத குடிக்காதன்னு கத்த சொல்லல, நல்ல ட்ரெஸ் போடாதன்னு கத்த சொல்ல, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத, நீதிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடு. கவனிங்க, வெளியே என்னத்தை கழட்டி மாட்டி இருக்கிறோம் என்பதை காட்டிலும் பிதாவாய் தேவனோடு கூட ஆவியில எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். எல்லாருக்கும் தெரிப்போம், தேவனுடைய ராஜ்யம் நீதியும் பரிசுத்தமும், நீதியும் சமாதம் பரிசுத்தாவினால் உண்டாகும். கவனி, இப்ப இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் தேவனுக்கு பிரியன். ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் பெரிய பிரியன் உள்ளையா? நல்லா கொஞ்சம் ஆழமாய் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன் அநேருடைய ஊழியக்காரன் மேல தேவனுடைய விழவில்லை? நீதியை வசிங்க பார்க்கலானால் தூரத்தில் இருக்கிற மக்கள் எப்படியாவது சமயமாய் வர வேண்டும். இதுதான் என்ன கிரயத்தையும் கொடுப்பிருந்தால் ஆயத்தமா இருக்கு. ஒரே லட்சியம், இவ்விதமாய் போகிறவர்கள் தேவனுக்கு பிரியர்கள். இயேசு பார்த்து பரலோகத்தின் பிதா சொன்னார், இவன் என்னுடைய குமாரன், இவனில் பிரியமாயிருக்கிறேன். ஊழியக்காரரை பார்த்து இந்த துணிக்கணும் அருமையல் கவல். ஆகவே நம்முடைய நோக்கம் எப்படி கர்த்தரிக்கப்பட்ட மக்கள் அவரிடத்தில் எப்படி சேர்க்கப்படலாம், எத்தனை குடும்பத்தை கர்த்தரிடத்தில் சேர்த்து விடுவோம், எத்தனை பேரை பிதாவிடத்தில் இணைத்து விடுவோம். ஒரே கீழ் வாஞ்சி இருக்கும்போது தேவன் சொல்ல, எனக்கு பிரியமா இருக்குது, இவனுடைய நேசகுமார், இவனில் பிரியமா இருக்கிறேன். அந்த மாதிரி ஆழ்மையான ஜெபம் பண்ணும்போது பதில் வருகிறது. அதனால தான் இயேசுனார் சொன்னார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்ப எனக்கு செவி கொடுக்கிறீன் நான் நினைச்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கவனிங்கள், இவைகளில் ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியரும், அப்புறம் மனுஷரால் இங்க ஆவியான சொல்றாரு. இப்படி நீதியை பற்றி வேண்டு போனா மனுஷர் சொல்லுவாங்களா? ஆறுதான் இது முதல் புரியாட்டாலும் அதுக்கப்புறம் சொல்லுவான் நல்லா இருக்கு, வேளாண் நல்லா இருக்கு, நீ சொல்றது சொல்றது எனக்கு விளங்கல, நல்லா இருக்கு, சும்மா என்ன பீடி பீடி இருந்தா கேக்குறதுக்கு நல்லா இல்ல அது. கவனி, ஆகவே இதனால்தான் கர்த்தர் வந்து மத்திய சுவிசேஷத்தின் அதிகாரத்தில் சொன்னார், வாசிக்கலாம் தெய்யும் 63. முதலாம் தேவன் ராஜ்யத்தையும் என்னது? அவர் நீதியும் தேடுங்கள், அப்பளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க போட்டிருக்க முதலாவது தேவன் ராஜ்ய தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் செய்யப்படும். எல்லாரும் சொல்லுவோம் கூட கொடுக்கப்படும். எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். எவைகள் என்னத்தை புசிப்போம், என்னப்போம், என்னத்தை குடிப்போம், இவன் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு வேண்டி வேண்டுகோள் பரமபிதா அறிந்திருக்கார். காரணம் உங்களுடைய நாடி துடிப்பை, நாடி துடிப்பு காரணம் நீங்களும் அவருடைய வாசல் இடது வாசல் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். பரலோகத்தின் தேவ பரலோகத்திலையும் நீ கோடாவுடைய மயிலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கல,
ஆகவே இன்னது தேவை என்று உலக பிரகாரமான தோப்புன்னு கூட தெரியாது. அவள் தெரியும் உங்களுக்கு இவள் வேண்டுவேல் என்று உங்கள் பரவுதா அறிந்திருக்கிறார். இவள் உங்களுக்கு வேண்டாம் என்று உங்களுக்கு பரவுதான்னு போடல. இவள் வேண்டி வேண்டு பரவுதா இருந்திருக்குது. ஆனால் இவளுக்காக கவலைப்படுவது நிறுத்துங்கள். அவர் அவைகளுக்கு கவலைப்படட்டும். நீங்கள் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் எத்தனை கிறிஸ்துவத்தில் சேர்த்து விடலான்னு சொல்லி நினைச்சு கவலைப்படுங்கள். எத்தனை பேர் சேர்த்து விடலாம்? எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம்? எவ்வளவு திக்கிறோம்? வாழ்க்கையின் லட்சியம் என்ன? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் பெருக்கத்தையும் தேவன் நீதியையும் தேடுங்கள். தேவனிடத்தில் சேர்த்து விடுகின்ற எண் முதலாவது மனதிலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் உங்களுடைய சரத்தின் நாடி துருப்பில் நிறைந்திருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் ஆலை செய்வார், கூட்டி தருவார். ஆகவே தேவ கொடுக்கின்றவர், அது மாத்திரமல்ல கூட கொடுக்கின்றவர். God is he not only gives, he gives additional blessings. தேவன் எப்போதும் மிச்சக்க தொட்டுக்கன் கொடுக்கிறவர் இல்ல, அதிகமாக தேவைக்கு அதிகமாக தானே செய்யறவர் கொடுக்கிறவர். எந்த கண்டிஷன்ல நீ உன்னுடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, நீ எதற்காக வாழ்கிறாய்? உன்னுடைய பிரதானம் பணமா? உடைய பிரதானம் பேரா புகழா? எப்படியாவது பேர் சம்பாதிச்சிடணும் இல்லையா? இல்லை. இந்த நீதியாக இருக்குமானால் நீ தேவனுக்கு பிரியன் பிரியனாய் இருப்பாய். கர்த்தரி இவள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? கூட்டு கூட கொடுப்பார். ஜெபிப்போம். எல்லாம் கல்வாரி நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீஸ். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இந்த காலை விழுது வரைக்கும் நீதிமான் ஆகலன்னு சொன்னா இயேசுக்கு இயேசுவே என்ற உள்ளத்துல வாரம் என்று ஜெபிப்போம். நீதிமான் ஆக்கப்பர்கள் ஒரு பெரியதியின் ஊழியத்தை உங்களுக்கு கருத்து கொடுத்துக்கிறார். இதுக்கு முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு ஏதோ ஒரு ஏழுக்கு இருந்தா தான் அந்த ஊழியத்தை செய்யலாம் அர்த்தம் அல்ல. இயேசுக்கு ஏற்றுக்கொண்டோ நீதியின் ஊழியக்காரா உங்களுக்கு கருத்து மாற்றியிருக்கிறா. இந்த பாட்டு ஊழியமே நீதியின் ஊழியம். நம்முடைய நீதியின் ஊழியக்காரர் நீதி என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதரை சேர்த்து விட்டே போறது, தேவனுடைய சமூகத்தில் சேர்த்துக் கொண்டே இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும் பொழுது தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் அப்புறம் சந்தோஷம் மயமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? பிரிந்து கிடக்கிற மனிதனை தேவனோடு இணைவது போல சந்தோஷம் வேற எதுவும் அது. இதனுடைய வாழ்க்கை முறையா லட்சியமானால் நான் சொல்றேன், பரலோகத்தின் தேவனுடைய பிரியம் உன் மேல விழும், குடும்பத்து மேல விழும். அம்மா ஆசீர்வாதத்துக்காக ஏழு நாளும் பத்து நாளும் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நான் சொல்றேன் கூட கொடுப்பாரவர். முதலாவது 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 நீதியை தேடுங்கள். தேவனோட மக்களை சேர்த்து விடுகிற முயற்சி வாழ்க்கை லட்சியமா இருக்கட்டும். பெரியவனே உன் ஆத்தும வாழ்வோ, நீ யாவற்றிலும் வாழ்ந்து சுகமா பெருமகனே. பெரியமானே உன் ஆத்தும வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருமக. பெரியமானவனே உன் ஆத்தும வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மானவளே உன் ஆத்தும வாழ்வது போ, சுகமாயிருங்களே. இந்த காலை வேளையில உன் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதையா? தேவைகள் சந்திக்கப்படவில்லை சொல்றாரு. அதுக்காக நீ கவலைப்படாது. அது ஏன் வேலை? கவலைப்பட வேண்டியது எப்படி பிதாவாய் இதில் இணைத்து விடுவேன்? இது எப்படி பிதாவாய் தேவத்தில் இணைத்து விடலாம்? இந்த பட்டணத்தை எப்படி பிதாவாய் இதில் இணைத்து விடலாம்? இந்த வாஞ்சி தாகம் இதுக்காக விசுவாசிகள் கவலைப்படணும். எதை உடுப்போம் எதை குடிப்போம் இவங்க கவலைப்பட, கர்த்தருக்காக கவலைப்படுவார்னு வேதம் சொல்கிறது. பரலோ பிதாவின் துதிக்கிறோம், விளையாட்டு திட்டங்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ்க்காக நினைக்கிறோம், நாங்கள் அதை கனப்படுத்துகிறோம். நல்ல தேவா, முதலாவது தேவந்தி நீங்கள் தேடுங்கள், அப்படி விட நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னீரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, தேவ நீதி எங்களை நிரப்பு. அப்பா பிதாவே, ஆவியை ஆத்மாவை சரத்தின் ஒவ்வொரு நரம்புகளின் நாளங்க தாவே, நீதியை குறித்த உணர்வு, நீதியை குறித்த பாரம், நீதித்த ஒரு வெளிச்சத்தை நிரப்பும்படி இயேசுவன் நாம் நாங்கள் ஜபிக்கிறோம். நீதியின் மக்களாக, நீதியின் ஊழியராக நாட்களை எழுந்த அநேகரை கத்தாவே நீதிமான் ஆக்குற ஒரு கருவிகளாங்களையும் பயன்படுத்தும்படி இயேசு நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை குப்படுத்துகிறவர்கள் பிதாவின் நாளிலே
நட்சத்திரம் பிரகாசிப்பார் சொன்னீர் ஆண்டவரே. இந்த மகத்தான ஊழியத்திற்காலம் துதிக்கிறோம். இவ்விதமாக ஊழியம் செய்கிறவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன் எப்படி நல்ல தேவா முக ஸ்தோத்திர தேசம் இப்படிப்பட்ட ஊழியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துதிக்கிறோம். அநேக நீதிமன்றாவிற்கா வாஞ்சியா இருக்கிறான் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. என் தாசுனாய் நீதிபதி தம்மை பெற்ற வரிமையான நீதிமன்ற ஆக்குவார் நல்ல தேவா நீதி இந்த பட்டணத்தை நாங்கள் கட்டமைத்து விடுகிறோம். நீதியின் ரத்தத்தை இந்த பட்டணத்தை நாங்கள் ஆண்டவரே எல்லா எதிர்ப்பிலும் இயேசுபுரத்தினால் சபிக்கிறோம், நிர்மூலமாக்குகிறோம். அநீதிகள், அக்கிரமங்கள், பாவ சாப தோஷங்கள் இயேசு நாமத்தினாலே கட்டப்படுவதாக. நீதியின் தூதர்களை கட்டுகிறோம், நீதியின் சுவிசேஷத்தை கட்டப்படுத்து. நீதிபதி இயேசு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீதிமன்றம் கொண்டு வருகிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை இடுகிறோம். ஹல்லேலூயா. Glory to Jesus. இந்த பட்டணம் எல்லா அநீதிகளை காட்டிலும் தெனீதி அது பெரியது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மக்களை ஆட்கள் எல்லா பாவங்களை காட்டிலும் பிதா குமார் தாவியார் நீதியின் திட்டம், நீதியின் ரத்த பெரிய நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை. பிதாவே ஆண்டவரே, உங்களுடைய நீதியின் அவர் தம்முடைய ஆத்தும வர்த்தத்தின் நலனை கண்டு திருப்தி ஆவார் நிலையிருக்கிறபடி உம்முடைய திட்டத்திற்கு நீர் கொடுத்த கிரய பலனை கத்தாவே நாங்கள் காணப்போகிறோம் என்று எதிர்பார்த்து நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி, பரிசுநாம ஸ்தோத்ரி. ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. அவர் செய்யலவாறு மறந்துவிடாதே.